பைரோமீட்டர் எக்ஸசைஸை தவிர ஆழ்ந்த மூச்சு பயிற்சியும் காஃப் பயிற்சியும் முக்கியமானவை. நோயாளி இதை ஒரு நாளைக்கு 3 முதல் 5 முறை செய்ய வேண்டும். இது நுரையீரலை திறக்க உதவும். உணவு உட்கொண்ட அடுத்த 1 மணி நேரத்திற்கு ப்ரீத் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. தூங்குபவரை எழுப்பி செய்ய சொல்லக்கூடாது. ஆஸ்த்மெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸை எவ்வளவு நாட்கள் முடியுமோ செய்யலாம். அண்ணா, உனக்கு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாமா? என்னால் முடியல, என் நெஞ்சு வலிக்குது. கவலைப்படாத, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப வலிச்சதுன்னா நாம் நிறுத்திக்கலாம், இல்லைனா கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ரிலாக்ஸ். முன்னாடி சாஞ்சு உட்காரு, தலைகாணியை மடிமேலே வச்சுக்கோ. இப்போ மூச்சை மெதுவாக உள்ள இழு. உன்னோட வயிறு விரியுதா? இப்போ மெதுவாக மூச்சை வாய் வழியே விடு. குட். இதே மாதிரி 3 தடவை செய்யணும். இதை நீ முடித்ததுக்கப்புறம் நுரையிலிருந்து சளியை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணு. ப்ரீத்திங் அண்ட் காஃபிங் பேஷண்ட்டுக்கு உதவும் போது வேறு என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும்? உணவு சாப்பிட்ட அடுத்த 1 மணி நேரத்திற்கு இதை செய்யக்கூடாது. தூங்கியவரை எழுப்பி செய்ய சொல்லக்கூடாது. ஆஸ்த்மெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸை எவ்வளவு நாட்கள் முடியுமோ செய்யலாம். மூச்சு விடுவதில் சிரமம் என்றால் நீங்கள் டாக்டர் ஆர் நர்ஸை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். How many times per day should you encourage the patient to do the deep breathing and coughing exercise? At least 3 to 5 times per day, or whenever the patient needs help coughing. They should be done even after returning home from surgery.